நாளைய திருப்பு அப்படிங்கிற படத்தின் மூலயமா அறிமுகமான நடிகர் விஜய் அண்ணா வந்து பூவை உனக்காக அப்படிங்கிற பிளாக் பஸ்டர் ஹிட் அந்த படத்தின் மூலயமா மிக மிக அடுத்தடுத்து மிக மிக வெற்றிகளை குவித்து வந்தார் வாழ்க்கையில. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டியின் போது கேட்குறாங்க, உங்கள் வாழ்க்கையில மிக மகிழ்ச்சியான தருணம் எப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறது, எனக்கு என் பையன் பிறந்ததான் ஒரு இனிமையான தருணமாக கருதுறேன், என் வாழ்க்கையில் மிக முக்கியமான நாள், மிக சந்தோஷமான நாள் அப்படின்னா எனக்கு என் பையன் பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு நெகிழ்வான தருணத்தை மக்கள் கூட பகிர்ந்து கொண்டார் ஒரு காணொலியின் போது. ஓகேங்களா, அப்படிப்பட்ட விஜய் அண்ணா வந்து 2024 பிப்ரவரி ஓகேங்களா 2024 வந்து பார்த்தீங்கன்னா ரைமிங்காக இருக்கல 2/2/2024 இந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா ட்விட்டரில் வந்து ஒரு போஸ்ட் போடுறாரு, தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கலை நம்ம ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டோம், அதுக்கான வந்து நாங்கள் அரசாங்கத்தில் பதிவு பண்ணிட்டோம்னு சொல்லி ஒரு அறிக்கை விடுறாரு. ட்விட்டரில் ஒரு போஸ்ட்டை வந்து ஷேர் பண்ணுறாரு, அதை ஷேர் பண்ணோடனே தமிழ்நாடு முழுசுமே திரும்பி பார்க்குது. அவர் வந்து எந்த பொதுக்கூட்டமும் போடல, எந்த மாநாடும் போடல, எவ்வளோ ஒரு மக்கள் கூட்டத்தை காட்டல, அவர் ஒரு போஸ்ட்டு போட்டார், இந்த மாதிரி நாங்கள் கட்சி ஆரம்பிச்சிட்டோம், கட்சியை வந்து கழகம் கழகத்தோட பேர் வந்து தமிழக வெற்றி கழகம், இதை வந்து நாங்கள் முறையாக பதிவு பண்ணிட்டோம் அரசாங்கத்தில், எங்களுடைய இலக்கு வந்து எம்பி எலெக்ஷன் கிடையாது, 2026 சட்டசபை தேர்தல் தான் எங்களுடைய இலக்கு, வெற்றி பெறுவது தான் எங்களுடைய இலக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. அவர் சொன்ன அந்த போஸ்ட் போட்டோடனே தமிழகமே மிக மிக ஒரு பரபரப்பாக அவர் திரும்பி பார்க்குது, எல்லாருமே வந்து அதை ஷேர் பண்ணிக்கிறாங்க, எல்லார் குடும்பத்திலும் ஒரு 2-3 நாளும் அந்த பேச்சு தான் ஓடிட்டுருக்குது, எல்லாரு குடும்பத்தில் ஒரு 5 நிமிஷமாச்சும் பேசியிருப்போம், என்ன இது இதுனா இவர் வந்திருக்கிறாரு, இவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எந்தெந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இவருக்கு இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட்டு, இவருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஓகேங்களா, ப்ளஸ் பாயிண்ட்டுங்கிறது வேறு, வாய்ப்புகள்ங்கிறது வேறு ஓகேங்களா, அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாங்க. என்னென்னு சொல்லி கேட்டோம்னா இவருக்கு இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட்டு ஒரு பிராண்ட் இமேஜ் அப்படிங்கிறது இவருக்குன்னு க்ரியேட் ஆகியிருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்குலாம் எப்படி இருந்திருக்குது, சினிமா சார்ந்து அரசியலுக்கு வந்து வெற்றி பெற்றவங்க யார் யாருன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும், கலைஞர் ஐயா, எம்ஜிஆர் ஐயா, ஜெயலலிதா அம்மா, இவங்க எல்லாமே வந்து திரைத்துறை சார்ந்து வந்தாங்க. அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா அவங்க வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான துணை நபர்கள் அப்படிங்கிறது இருந்தாங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்க அரசியல் சார்ந்த நபர்களோட தொடர்ந்து பிரயாணம் செஞ்சிகிட்டு இருந்தாங்க. உதாரணமாக சொல்லணுன்னா பேரறிஞர் அண்ணா ஈரோடு இருக்கும்போது என்னுடைய இதய கண்ணின்னு சொல்லி எம்ஜிஆர் அவர்களை சொல்லியிருக்கிறாரு, எம்ஜிஆர் ஐயா வந்து அன்னைக்கு இருந்த திமுகவுக்கு வந்து பிரச்சாரத்தை முன்னிறுத்தி வெற்றி பெற உழைச்சிருக்கிறாரு அப்படிங்கும்போது அண்ணாதுறையோடு அவருக்கு ஒரு இணக்கமான நட்பு இருந்திருக்குது, அரசியல் ஒரு அனுபவம் இருந்திருக்குது. அதே மாதிரி கலைஞர் ஐயா வந்து பார்த்திங்கன்னா சினிமாவுக்கு வசனம் எழுதியிருக்கிறாரு, அவருடைய வாழ்க்கையில் பெரும்பகுதி வந்து பார்த்திங்கன்னா பேச்சாளராக இருந்திருக்கிறாரு, திரைக்கதை வசனம் எழுதியிருக்கிறாரு, அரசியல்வாதியாக இருந்திருக்கிறாரு, புத்தகம் எழுதியிருக்கிறாரு, நாவல் எழுதியிருக்கிறாரு, அனைத்து திரைத்துறை சார்ந்த விஷயங்களுமே செஞ்சுருக்கிறாரு, பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கிறாரு. ஜெயலலிதா அம்மா அப்படிங்கும்போது அந்த அம்மா வந்து அரசியலை முன்னிலைப்படுத்தி அவங்கள வந்து வழிநடத்தி கொண்டு போனது எம்ஜிஆர் ஐயா கொண்டு போனாங்க. அதே மாதிரி கேப்டன் சார் விஜயகாந்த் ஐயா அவர் வந்து வளர்ந்து வந்த காலகட்டங்களில் அவர் எப்படி வளர்ந்து வந்தார், ஈழத்தமிழ் பிரச்சனைக்கு குரல் கொடுக்கறது, அவருடைய திரைப்படங்களில் தேசப்பற்றை வளர்க்கறது, இந்த மாதிரி விஷயங்களை முன்னிறுத்தி அவர் அப்போருந்து ஒரு பிராண்ட் இமேஜ் க்ரியேட் பண்ணார் அப்படின்றதோட இமேஜ் க்ரியேட் பண்ணார்னு சொல்லக்கூடாது, தேசப்பற்றை வளர்க்குற விதமாக அவர் செஞ்சுருந்தார். ஆனால் விஜயகாந்த் ஐயா வரும்போது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஆளுமைகள்லாம் இருந்தாங்க, அவர் திரைத்துறைக்கு வரும்போது சூப்பர் ஸ்டார், உலகநாயகன் இந்த ரெண்டு பேரும் இருந்தாங்க, அவங்க ரெண்டு பேருக்குள்ளாடி புதுசாக ஒருத்தர் வந்து அவருக்கான இமேஜ் க்ரியேட் பண்ணார். அவர் பாலிடிக்ஸில் என்ட்ரி ஆகும் போதும் கேப்டன் என்ட்ரி ஆகும் போதும் டிஎம்கே விசஸ் ஏடிஎம்கேன்னு இருந்துச்சு, அப்பயும் அவர் வந்து உள்ள என்ட்ரி ஆகி அவருக்கான பிராண்ட் இமேஜை க்ரியேட் பண்ணார். ஓகேங்களா, ஒவ்வொருத்தருக்குமே வந்து வழிநடத்தி கொண்டு போகிறதுக்குன்னு ஒவ்வொருத்தர் இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா திமுகவில் 50 தலைவர்கள் இருந்தாங்க, பாவல நெடுஞ்செழியன் இருந்தார், இப்படி வந்து பல பேர் இருந்தாங்க. கலைஞர் ஐயாவுக்கு வந்து ஒவ்வொரு காலகட்டங்கள்லேயும் வந்து வழிநடத்தி கொண்டு போனார், அவர் வந்து லீட் பண்ணி கொண்டு போனார், அவருக்கு ஆலோசகர்களாக நபர்கள் இருந்தாங்க, முக்கியமானவங்க, இப்போ நம்ம சொல்கிறோம்ல முக்கியமான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்கள் இவங்களாம் முக்கியமானவங்க, இந்த விஷயங்கள்லாம் இப்படி செஞ்ச நல்லக்குன்னு சொல்லி நம்மளுக்கு கருத்து சொல்கிறவங்கன்னு சொல்லி கலைஞர் ஐயாவுக்கு இருந்தாங்க. எம்ஜிஆர் ஐயாவுக்கும் ஜெயலலிதா அம்மாவுக்கும் நடிகர் ஷோ அவர் இருந்தார், அவருக்கு அப்புறமேட்டு வந்து நிறைய பேர் இருந்தாங்க கூட, அவங்க கூட வந்து இவங்க லீட் பண்ணி கொண்டு போகிறாங்கன்னா இவங்ககிட்ட இந்தந்த விஷயங்களை செய்யுங்கன்னு சொல்லி கூட வந்து ஆலோசனைப்படுத்தி கொண்டு போனாங்க. கேப்டர் விஜயகாந்த் ஐயாவுக்கு வந்து ராவுத்தர் அவர் இருந்தார், ராவுத்தர் அண்ணா இருந்தார், அவர் கூட இருக்கும்போது அவர் இருந்த வரைக்கும் இவருடைய பிராண்ட் இமேஜுங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு முக்கியமான ஒன்றா பார்க்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமேட்டு வந்த காலகட்டங்கள்லாம் நிறையா மாறுனுச்சு. இப்போ விஜய் அண்ணா வந்து இப்போ ஒரு போஸ்ட்டு போட்டிருக்கிறாரு, கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, இவரோட இலக்கு வந்து 2026 சட்டசபை எலெக்ஷன் சொல்லியிருக்கிறாரு. இவரோட எலெக்ஷனில் இவருக்கு இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பொதுவாகவே எலெக்ஷன் வரும்போது மக்களுக்கு வந்து வேட்பாளரை பற்றி எந்த விதமான அறிமுகமுமே இருக்காது பொதுவாக சட்டசபை தேர்தலில். இப்போ ஒரு
இப்போ ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன்ல இப்போ ஒரு தொகுதியில் எலெக்ஷன் நடக்குதுன்னு வைங்க, இப்போ கேண்டிடேட்டா ஒருத்தர் வராரு, ஒரு உதாரணத்துக்கு அவருடைய பேர் வந்து ரஞ்சித் அப்படிங்கிற ஒரு நபர் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரஞ்சித் நிற்கிறாருன்னா ரஞ்சித் எனக்கு இதுக்கு முன்ன தெரியாது, நான் வந்து ஒரு கட்சி தலைவரை தான் பார்த்துருப்பேன், ஒரு டிஎம்கேவோ அல்லது ஒரு ஏடிஎம்கேவோ அல்லது பிஜேபியோ ஒரு கட்சியை வச்சு தான் நாம் தமிழரோ எப்படி இந்த மாதிரி ஒரு கட்சி இமேஜா கட்சி பிராண்டா அவர் சீமான் நடக்கிறாருப்பா, அவரோட கட்சியில் இவர் இருக்கிறாரு. ஸோ நான் சீமானுக்கு ஓட்டு போடுறேன், இவருக்கு போட்டால் அவருக்கு போய் சேர்ந்து அவருக்கு போய் சேரும், ஸோ இந்த கட்சிக்கு நான் போடுறேன் அப்படின்ற ஒரு இமேஜில் தான் வந்து பாமர மக்கள் எல்லாருமே வந்து ஓட்டு போடுறாங்க. பாமர மக்கள் நல்லா படித்தவங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இவங்களுக்கு ஓட்டு போட்டால் அவங்களுக்கு போய் சேரும், டிஎம்கேக்கு போட்டால் அவங்களுக்கு போய் சேரும், ஏடிஎம்க்கு போட்டால் அவங்க முகத்துக்கோசரம் போடுறேன். இப்போ வந்து இன்றைக்குமே கூட வந்து பார்த்திங்கன்னா மலைவாழ் மக்கள்லாம் வந்து முழுக்க முழுக்க வந்து நாங்கள் வந்து எம்ஜிஆர் ரசிகர்னு சொல்லி தங்களை முன்னிலைப்படுத்திக்கிறாங்க. நிறையா திரைப்படங்களை கூட நாங்கள் பார்க்குறோம், நம்ம பார்க்குறோம் என் ஓட்டு நாங்கள் வந்து எம்ஜிஆர் ஐயாவுக்கு தான் போடுறேன் அப்படின்னு சொல்லி திரைத்துறைகளில் வந்து இன்றைக்கும் கூட அந்த ஒரு சில படங்களில் நம்ம அந்த வசனங்களை பார்க்க முடியுது. அப்படிங்கும்போது இப்போ வந்து விஜயன் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா பிராண்ட் இமேஜ், அவருக்கான பிராண்ட் இமேஜுங்கிறது எல்லாருக்குமே அவருடைய முகம் தெரியும். தமிழகத்தினுடைய கடைக்குடி கிராமங்களுக்கு போனாலும் சரி உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களுக்குமே வந்து விஜயண்ணா அப்படின்னா அவருடைய முகம் எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா, ஆக்டர் விஜய் அப்படின்னா தெரியும். எஸ்ஏசி எஸ்ஏ சந்திரசேகருடைய பையன் விஜய்னு சொன்னது போய் இன்றைக்கி ஆக்டர் விஜயோட அப்பா தான் வந்து அவர் அப்படின்ற அளவுக்கு ஒரு பிராண்ட் இமேஜ் க்ரியேட் பண்ணிட்டாரு. காலங்கள் மாறுது, அவர் முன்னிலைப்படுத்தி வராரு. ஓகேங்களா, விஜயண்ணாவோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அவருக்கான பிராண்ட் இமேஜ். ஓகேங்களா, அவருக்கான வாய்ப்புகள் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இவர் எல்லா ஊர்லேயும் போய் நிற்கிறாங்கன்னா இவர் வந்து புதுசாக ஒரு அரசியல் அனுபவம் இருக்குது, ஒரு புதுசாக ஒருத்தர் கட்சி தொடங்குறாருன்னா எப்போவுமே வந்து கடைமட்ட தொண்டர்கள் அப்படிங்கிறது பொதுவாக ஒருத்தருக்கு தேவை. விஜயண்ணா ஆரம்பிக்கிறாருன்னா அவர் கடைமட்ட தொண்டர்கள் ரசிகர்கள் தான், அவங்களே முன்னிலைப்படுத்தி எல்லாமே செய்வாங்க, களப்பணி செய்கிறதுலேருந்து எல்லாமே செய்வாங்க. ஓகேங்களா, இப்போ வந்து பொதுவாக அவர் வந்து ஒரு கூட்டம் போட்டு பேசுகிறாரு அப்படின்னா பொதுவாகவே எலெக்ஷன் இமேஜ் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, நான் வந்து உங்களுக்கு சாலை போட்டு தரேன், உங்களுக்கு வந்து குடிநீர் வசதி ஏற்படுத்தி தரேன், உங்களுக்கு சுகாதாரம் தரேன், உங்களுக்கு கல்வி தரேன் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா பொதுவான நம்மளுடைய கண்ணோட்டமாக இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா அது சினிமாவில் காட்டுறது தான். ஓகேங்களா, ஆனால் ரியாலிட்டி அப்படிங்கிறது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு தேவைகள்னு இருக்கும், ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு காரணங்களை முன் வச்சு பேசணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 234 தொகுதி. ஓகேங்களா, 234 தொகுதிக்குமே வந்து 234 விதமான தேவைகள் இருக்கும். ஒரு தொகுதிக்கு ஒரு தேவை தான் இருக்குமா? ஒரு தொகுதிக்கு இருக்கும். இப்போ சாதாரணமாக ஒரு பஞ்சாயத்துக்களோடய போனோம்னாலே எனக்கு இவ்வளோ வேணும் இவ்வளோ வேணும் சொல்லி ஒரு 100 தேவைகள் சொல்லுவாங்க. ஸோ ஒரு பிராண்ட் இமேஜ் கிரியேட் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு தொகுதிக்கு சராசரியாக ஒரு 100 தேவைகள்னால் கூட 234 தொகுதிக்கு எவ்வளோ தேவைகள் இருக்கும், அதெல்லாம் நம்மளுக்கு வந்து களப்பணியாற்றி கொண்டு வந்து நம்மக்கிட்ட ஒருத்தர் கொண்டு வந்து சேர்க்கணும். நம்ம பொதுக்கூட்டம் போட்டு பேசும்போது உங்களுக்கு இவ்வளோலாம் தேவைப்படுது, இப்போ நான் வந்து ஏற்காடு தொகுதிக்கு வரேன்னா ஏற்காடு தொகுதிக்கு இந்தந்த விஷயங்கள்லாம் தேவைப்படுது. என்னென்ன விஷயங்கள், பொதுவாகவே வந்து இந்த ஊருக்கு வந்து பிரயாணம் போயிட்டுறதுக்கு இந்த 2024 கூட ஒரு சில கிராமங்களில் சரியான நேரத்துக்கு குறிப்பிட்ட பஸ் மட்டும்தான் இருக்குது. மிகப்பெரிய அளவில் போக்குவரத்துக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டூ வீலரில் போகிறாங்க, நடந்து போயிட்டுறாங்க. பஸ் வசதி இருக்குது, உள்ளே ரொம்ப தூரம் கொஞ்சம் லாங்கில் இருக்கக்கூடிய கிராமங்கள்லாம் மலைப்பகுதி ஒட்டி இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டைமிங் பஸ் மட்டும்தான், அதிகப்படியான பஸ்ஸு கிடையாது. இப்போ இந்த ஊருக்கு இருக்குதா, இப்போ உங்கள் ஊருக்கு வந்து பஸ் வசதியெல்லாம் வந்து கம்மியாக இருக்குது, இந்த பஸ் வசதி ஏற்படுத்தி கொடுக்கலாம். உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய படித்த இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு இல்லையா, இந்த வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தரலாம். வேலை வாய்ப்புனா சுய வேலை வாய்ப்பு, சுய உதவி குழுக்கள் மூலிமா ஒரு சில வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கலாம். அதுக்கப்புறமேட்டியாக சுகாதாரம் இதெல்லாம் உருவாக்கி தரலாம். உங்களுக்கான விழிப்புணர்வுங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது, விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம். ஓகேங்களா, இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. விழிப்புணர்வுன்னு சொன்னாலே நம்ம வந்து விழிப்புணர்வுங்கிறது எப்படி சொல்லலாம், விழிப்புணர்வுனா ஒரு நோய் பரவாமல் தடுக்கிறது மட்டும் விழிப்புணர்வு இல்லை. இப்போ நம்ம எல்லாருமே இமேஜிங்கிற மூலிங்களா, வாட் இஸ் தட் இமேஜ் நாம் எல்லாருமே வேலைக்கு போகிறோம் வரோம், நம்மளுக்கு படிக்கும் போதே பயிற்றுவிக்கப்படும் போதே வேலைக்கு போனோம், காலையில் போனால் நைட் வரைக்கும் வேலை செய்யணும். நம்ம வந்து ஒர்க் மேக்கிங் மிஷினாக தான் இருக்கிறோம், வேலையை உருவாக்கக்கூடிய இயந்திரமாக தான் இருக்கிறோம். ஓகேங்களா, நம்ம வேலை செய்யணும் தான் சொல்லி கொடுக்குறாங்களே தவிர வாட் இஸ் டு மேக்கிங் த மணி, பணத்தை எப்படி பெருக்கிறது, அதை வச்சு எப்படி பெருக்கிற பணத்தை எப்படி பயனுள்ளதாக செலவு பண்ணுறது அப்படின்னு யாருமே சொல்லித்தரதில்லை. இப்போ வருஷம் போகிறோம், 10,000 சேர்த்து வைக்கிறது, போய் 15,000 ஒரு வாஷிங் மிஷினோ ஒரு ஃப்ரிட்ஜோ வாங்கிட்டு மேலே 5,000 கடை வாங்கிட்டு தான் வருவோம். ஸோ நம்மளுக்கான ஒரு புரிதல் அப்படிங்கிறது கிடையாது, அடிப்படை புரிதலே இல்லாமல் நம்ம ஆடம்பர வாழ்க்கையை நோக்கி ஓடிட்டுருக்குறோம். இப்படி நிறைய விஷயங்களை வந்து நம்மளாம் புரிஞ்சிக்கணும். ஓகேங்களா, வாங்க இப்போ விஜயண்ணா விஷயத்துக்கு வரலாம். இப்போ விஜயண்ணா வந்து
ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணணும்னு சொன்னாங்களா, இமேஜ் கிரியேட் பண்ணோம்னா இந்தந்த தொகுதியில் இந்தந்த தேவைகள் இருக்குது, இதெல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அவருக்கே தெரியும் இந்த மாதிரிலாம் அவர் பேசி வரும்போது அவருக்கான வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இதெல்லாம் தாண்டி ஏற்கனவே ஃபீல்டில் இருக்கிறவங்களாம் வந்து எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க, டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி, நாம் தமிழர், இப்படி பல்வேறு கட்சிகள் இருக்கிறாங்க. எல்லாருக்குமே ஒரு பர்டிகுலர் ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ வயசானவங்க ஓட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் கட்சிக்கு போடுவாங்க, இப்போ ஒரு நடுத்தரமானவங்களாம் இவங்க ஒரு கட்சிக்கு போடுவாங்க, படித்த இளைஞர்கள், படித்த இளைஞர்கள் இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் கட்சிக்கு போடுவாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கால மாற்றம் பொறுத்து, ட்ரெண்டிங்கை பொறுத்து, அந்தந்த காலகட்டங்களை பொறுத்து அவங்களுடைய எண்ண ஓட்டங்கள் மாறும். ஆனால் ஒரு கட்சிக்கு போடக்கூடிய ஓட்டுங்கிறது மாறவே மாறாது. ஏன்னா இங்கே நம்மளாம் அந்தளவுக்கு பிரிஞ்சிருக்கிறோம், ஒரு கம்யூனிட்டி வைஸாவோ ஒரு சில காரணங்களாலேயோ நம்மளாம் பிரித்து வச்சுக்கிறோம். ஏன் கம்யூனிட்டி இவங்க இந்த ஓட்டு தான் போடுவாங்க, இவங்க இந்த ஓட்டு தான் போடுவாங்கன்ட்டு. ஆனால் எல்லா கம்யூனிட்டி ஆளுங்களுக்குமே வந்து ரசிகர் பட்டாளம் அப்படிங்கிறது விஜயனாக்கு இருக்குது. இவர் எந்த அளவுக்கு வெற்றி பெறுவார் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு இருக்கக்கூடிய ஃபேன் பேஸுடைய கலப்பணி, அதுக்கப்புறமேட்டு இவருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள்லேயே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தேர்தல் வியூக கணிப்பாளர் பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நம்ம தமிழக இவ்வளோ இந்தியாவிலேயே மிக அதிக அளவில் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி ஜெயிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்னா தமிழகம் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு முன்னே இது என்ன காரணத்துக்கோசரம் அவர் சொல்கிறாருன்னா ஒரு மீட்டிங்கில் சொல்கிறார் பிரசாந்த் கிஷோர், அவர் என்ன சொல்கிறாரு, தமிழகத்திலேயே இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் நம்ம அதிகமாக பணம் போட்டால் மட்டும்தான், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம எலெக்ஷனில் ஜெயிக்க முடியும், மக்கள்கிட்ட ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கறது அவ்வளோ ஒரு பிராண்ட் இமேஜாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. விஜயண்ணா வெற்றி பெறுறது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க கடினமான உழைப்புகளை தாண்டி பல்வேறு காலகட்டங்களை தாண்டி போய் தான் அவர் ஜெயிக்க வேண்டிய ஒரு காலம் அப்படிங்கிறது வரும். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விரும்புகிறாங்க, ரசிகருக்கு பட்டாளமும் சரி பொதுமக்களும் சரி நிறைய பேர் விரும்புகிறாங்க. எல்லாம் மேலக்கிறவங்க கையில் தான் இருக்குது. நன்றி.